நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் கருணாஸ் இப்படி பேசலாமா என பத்திரிகையாளர் சேகுபேரா காட்டமான கேள்விகளை எழுப்பியுள்ளார். யோகி பாபு விவகாரம், விஷால் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து சேகுபேரா பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். நடிகராக இருந்து கொண்டு அதே குடும்பத்திலிருந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிறார் என்கிற போது சப்போர்ட் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, இப்படி எதிர்த்து பேசக்கூடாது என்றார். விஜய் அரசியலில் சாதிக்க மாட்டார் என்றும் அது அவருக்கு தேவையற்ற வேலை என்றும் ரசிகர்கள் பலம் அரசியலில் செல்லுபடியாகாது என்றும் கருணாஸ் பேசிய நிலையில் அவருக்கு எதிரான கருத்துக்களை சேகுவாரா கூறியுள்ளார். சினிமாவில் பெரிய நடிகர் விஜயா உதயநிதியா என்று கேட்டால் நிச்சயம் அனைவரும் விஜயதான் என்பார்கள். ஆனால் அரசியலில் அதே கேள்வி எழுப்பினால் உதயநிதிதான் என்பார்கள். விஜய் அரசியலில் பெரிதாக வளர்ச்சியடைய முடியாது என கருணாஸ் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சினிமா ரசிகர்களை நம்பிக்கொண்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வருகிறார். ஆனால் சினிமா படத்துக்கு வரும் கூட்டமெல்லாம் அப்படியே விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் என்று நினைப்பது ரொம்ப பெரிய தவறு. அதை அரசியலுக்குள் விஜய் ஒரு தேர்தலை சந்தித்தாலே நன்றாக புரிந்து கொள்வார் என கருணாஸ் பேசிய நிலையில் அவரது கருத்துக்கு பத்திரிகையாளர் சேகுபரா பதிலடி கொடுத்துள்ளார். சினிமாவில் நடிகர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கும் நடிகர் கருணாஸ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும் விஜய் குறித்து இப்படி பேசுவது மிகப்பெரிய தவறு. விஜயின் அரசியல் வருகை பிடிக்கவில்லை என்றால் தனிப்பட்ட முறையில் கருணாஸ் தனது கருத்துக்களை சொல்லியிருக்க வேண்டும் என்றும் நடிகர் சங்கத்தில் இருந்து விலகிவிட்டு பின்னர் அவர் பேசியிருந்தால் அது பிரச்சனையை கிளப்பியிருக்காது என்றும் விளாசியுள்ளார் சேகுவேரா. கருணாஸ் பற்றி பேச வேண்டும் என்றால் முதலில் கூவத்தூர் பற்றிய ஃபைலை தான் எடுக்க வேண்டும் என்றும் சேகுவேரா குண்டை தூக்கி போட்டுள்ளார். மேலும் வலைபேச்சு அந்தனன், பிஸ்மி, சக்திவேல் ஆகிய மூன்று பேருமே ஒவ்வொராக பேசுகிறார்கள். இவர்கள் சொல்வது எல்லாம் உண்மையா? இவர்கள் எப்படி துபாய் போனார்கள்? அங்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்று நான் பேசுவா? பேசினால் தாங்காது. யோகி பாபுவை அந்தனன் ஈத்தரு என்று சொன்னதை திரும்பி பெற வேண்டும், இல்லையென்றால் இதை நான் பெரிய அளவில் கொண்டு செல்வேன். பிஸ்மியோ யோகி பாபுவை குப்பை என்று சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு நீங்கள் யார்? இந்த இடத்திற்கு யோகி பாபு வருவதற்கு கடுமையாக உழைத்திருக்கிறார். எனக்கு 30 வருடங்களாக யோகி பாபுவை தெரியும். கோபுரத்தில் குப்பை இருக்கிறது என்பதை சொன்ன பிஸ்மி எப்படியோ யோகி பாபு கோபுரத்தில் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொண்டார்தான் அல்லவா? இவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். யோகி பாபு தான் அஜித் அப்படி சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்களே, இவர்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது அதற்கு? அஜித் யோகியிடம் வேறு எதற்காகவோ கூட அப்படி சொல்லி இருக்கலாம். ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் ஆகியோருக்கு இடையே எவ்வளவோ இருக்கும், அதை அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்வார்கள். இடையில் இவர்கள் யார்? யோகி பாபு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், அதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவர் மீது சாதிய வன்மத்தை கொட்டுகிறார்கள் என்றார்.